ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. பொங்கல்லாம் சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நான்வெஜ்லாம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் வயிறை வந்து சரி பண்ணுறதுக்காண்டி, டைஜஷன்லாம் செட் ஆகிறதுக்காண்டி சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி ரசம் தான் நீ செய்ய போகிறோம். அருமையான அந்த ரசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு புளியை எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஊறட்டும். கொஞ்சமாக ஒரு பேருக்கு புளி போட்டால் போதும், அது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போது 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரே ஒரு வத்தல், மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சமாக, அதாவது 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, குக்கிங் ஆயில். அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், கூடவே 2-3 வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்து வரணும், அது வரைக்கும் முழுசாக தொக்கு பதத்துக்கு வரக்கூடாது, ஒரு அரை தொக்கு பதத்துக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். தக்காளி முழுசாக கிடக்கணும், ஆனால் எல்லாம் மசிஞ்சு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச ரச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதோட திக்னஸ் அதிகமாக இருக்குது, அதனால் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த புளித்தண்ணி போக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மல்லி இலை தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே காயப்பொடி சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நுரக்கட்டி வரும், கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். அருமையான தக்காளி ரசம் ஹோட்டல் ஸ்டைலில் தயாராகிடுச்சு. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.